வெல்கம் டு ஐபோம் சேனல். நான் தான் உங்க நவீன் பேசுகிறேன். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போவோம். வெறும் 15 அதாவது வெறும் 15 வயசில் ஒரு பையன் நாசாவோட கோட் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஹேக் பண்ணான்னு சொன்னால் நம்ப முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு பையனை பற்றி தான் எனக்கு பார்க்க போகிறோம். அவனோட லைஃப் ஸ்டோரியை பற்றி படித்தபோது எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. வெறும் 15 வயசுல நாசாவோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே ஹேக் பண்ணியிருக்கான். நியர்லி 100 மில்லியன் டாலர்ஸ் கிட்ட நாசாக்கு லாஸ் ஆகிருக்குது. ஆனால் அவனோட எண்டிங் ஸ்டோரி படிக்கும்போது எனக்கு இன்னுமே ரொம்ப சோகமாக இருந்துச்சு. அது உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஜேம்ஸ் ஜானத்தன்ங்கிறது அந்த பையனோட பேர். அந்த பையன் வந்து அமெரிக்காவில் 1983 December 12 பிறகுறான். அமெரிக்காவில் பிறந்த இவன் வந்து நார்மல், நம்மள மாதிரி நார்மல் பாய்ஸ் மாதிரி தான் ஸ்கூலுக்கெல்லாம் போகிறான். எல்லாமே ஃப்ரெண்ட்ஸோட ஃபன்னாக இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் ஆனால் அங்கே என்னென்னா, நம்ம ஊரில் வந்து இந்த கோடிங் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் ஆனால் அமெரிக்கன்ஸில் வந்து மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள்ஸ் இந்த கோடிங் மேலாம் வந்து ரொம்ப பேர் பைத்தியமாக இருப்பாங்க. அப்படி இருக்கிற பசங்களில் ஒருத்தர் தான் வந்து இந்த ஜேம்ஸ் ஜானத்தன். அது வெறும் 15 வயசுக்கு முன்னாடியே வந்து அவன் ரொம்ப கோடிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தான். அதுக்காண்டி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக ஹேக்கிங்ஸ்லாம் அவனால் பண்ண முடியும். அவன் ஃபஸ்ட்டு ஹேக் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் நம்பவே மாட்டீங்க, யூஎஸ் கவர்மெண்ட்டோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கிற சீக்ரெட் கோர்ஸும்பாங்க, அது எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஈஸியாக ஹேக் பண்ண ஆரம்பிச்சிட்டான் நம்ம. பட் ஆனால் அவன் எதுக்கு அவன் ஜெயிலில் காட்டன கடைசியில் சொல்கிற ரீசன் என்னென்னா, நான் இதை ஹேக் பண்ண காரணம் வந்து உள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா தவிர, நான் எந்த ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்காக நான் இதை கொடுக்கலாம் போகிறதில்ல, ஜஸ்ட் எனக்கு ஒரு நாலேஜ் டெவலப் பண்ணிக்கணும், அந்த ஒரு இதுக்காக தான் இதை வந்து ஹேக் பண்ண அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இவர் கண்டுபிடிக்க முடியலைங்க. அவ்வளவு பர்ஃபெக்ட் ஹேக்கராக இருந்திருக்காரு ஜஸ்ட் 15 ஏஜில். இவன் ஹேக் பண்ணதே மிகப்பெரிய விஷயம் தெரியுமாங்க, நாசாவோட ஃபுல் சீக்ரெட் டீட்டெயில்ஸ் அவங்க செக்ரிகேட் பண்ணி வச்சுருப்பாங்க, தனியாக வச்சுருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன்று விடாமல் யூசர் நேம் பாஸ்வேர்டோட அத்தனை கோட்ஸும் எடுத்து வச்சுருக்காரு. நியர்லி நாசாக்கு இதனால் அந்த காலத்தில் இந்த 1980ஸில் வந்து பார்த்திங்கன்னா $1.7 மில்லியன் கிட்ட லாஸ் ஆகிருக்குது. இதுக்காகவே அவங்க வந்து 4 வீக்ஸ் வந்து அவங்களோட எல்லாத்தையுமே ஷட் டவுன் பண்ணி வைக்கிற மாதிரி நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டாங்க. 4 வீக்ஸுக்கு மேலே கூட போயிருக்குங்கிற மாதிரி தான் டீட்டெயில்ஸ் சொன்னாங்க. பட் ஆனால் அக்யூரேட்டாக எவ்வளோ நாள் தள்ளி வச்சாங்கங்கிற டீட்டெயில்ஸ் வரல, பல வீக்ஸ் போச்சுங்கிற மாதிரி தான் டீட்டெயில்ஸ் வந்திருக்குது. சரி, அப்படி அவன் நாசாவே தள்ளி வைக்கிற அளவுக்கு அவன் என்ன பண்ணான், ஏன்னா உள்ள இருக்கிற எல்லா கோட்ஸுமே வந்து என்கிரிப்ட் டீக்ரிப்டும்பாங்க, அது எல்லாமே வந்து இவனுக்கு அசால்ட்டாக அந்த கோட்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக அவனோட கம்ப்யூட்டருக்கு அவன் இது பண்ணிடுறான். ஜஸ்ட் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்தா போதும், இவன் கையில் எந்த உலகத்தோட எந்த மொழியில் இருந்தாலும் அவனால் நாசா டீட்டெயில்ஸ் எடுக்க முடியுங்கிற மாதிரி ஆச்சு. உலகத்துலேயே ஹை செக்யூர்டு ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கிறது நாசாவில் தான். ஆனால் அந்த செக்யூர்டு ஃபைல்ஸே அசால்ட்டாக எந்த மொழியில் இருந்தாலும் கூட எடுக்கிற மாதிரி ஒருத்தர் இருக்கிறான்னா நாசா சயின்டிஸ்டால் மட்டும் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. ஆனால் இவனை கண்டுபிடிச்சாங்க, 2000 வந்து இவனை கண்டுபிடிச்சிட்டாங்க, நீ இதை இவன் ஹேக் பண்ணுறான். பட் ஆனால் இவனை கண்டுபிடிச்சி கூட ஜேம்ஸ் ஜானத்தனை தான் குற்றவாளின்னு சொல்கிறதுக்கு கரெக்டான எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. பட் ஆனால் அவனே ஒரு கில்ட்டாக ஃபீல் பண்ணி, ஆமாம் நான் தான் பண்ணேன்னு சொல்லி பெருந்தன்மையாக ஒத்துக்கிட்டான். பட் இருந்தாலும் தப்பு தான், ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸோட இதை வந்து எடுக்கிறது வந்து ரொம்பவே தப்பு தான். பட் ஆனால் ஒத்துக்கிட்டு இந்த ஜேம்ஸ் ஜானத்தன் அந்த 15 வயசு பையன் ஜெயிலுக்கு போகிறான். ஜெயிலுக்கு போன முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எப்படி இவனை ஜெயிலில் போட்டு ரொம்ப வருஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் இவனை வெறும் 6 மந்த்ஸ் தான் ஜெயிலில் வைக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா யூஎஸ் கவர்மெண்ட் லா படி பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஒரு மேஜரே கிடையாது, இவன் வந்து ஒரு அடல்ட்டு இதில் வந்து அவன் க்ரைமே பண்ணல, இவன் வந்து இன்னுமே வந்து மைனர் ஏஜ் கேட்டகரியில் தான் இருக்கிறாங்கிறங்காட்டிக்கு அந்த லா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவனுக்கு வந்து 6 மந்த்ஸ் ஜெயில் மட்டும் தான் தர முடியாது, அதுக்கு மேலே தர முடியாது, அதுக்கு மேலே வந்து நீங்கள் சீக்கிரட்டாக இவனை கண்காணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இதுதான் முடிஞ்சு நாசாவோட டீட்டெயில்ஸ்லாம் இது பண்ணிட்டான். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, அது அதுக்கிட்டே அப்படியே சொன்ன மாதிரி தான், அதாவது நான் எனக்கு ஆஸ்ட்ரோனட் ஆகணுங்கிறது வந்து என்னோடய ஆசைன்னு சொல்லிட முடியாது, பட் ஆனால் எனக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு க்யூரியாசிட்டி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, அதை காட்டி தான் நாசாவை ஹேக் பண்ணேன். நம்மளால் அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கிறதா கூகுளில் சர்ச் பண்ணுவோம், இல்லாட்டி அந்த சம்மந்தமான ஏரியாஸில் போய் பார்ப்போம். மிஞ்சி போனால் ஃபுல்லாக நாசாக்கிட்டே போய் கேட்டாலும் கேட்போம். ஆனால் ஒருத்தர் நாசாவோட அக்கௌண்ட்டையே ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறாங்க, இது ரொம்பவே வேறு லெவல் அடிக்டாக இருந்திருப்போம் போல். சரி, இந்த பையனை வந்து 6 மாதம் ஜெயிலுக்கு அப்புறம் விட்டுட்டாங்க. அப்புறம் எப்படி இந்த பையன் வந்து 2008 செத்து போயிட்டான், இந்த பையன் சொல்ல மறந்துட்டு 2008 இந்த பையன் வந்து சூசைட் கமிட் பண்ணிட்டான். ஏன் சூசைட் கமிட் பண்ணிட்டான்னு சொல்கிறேன், ஏன் வெறும் சின்ன வயசுலேயே இவன் சாகணும், இவ்வளோ டேலண்ட் இருக்கிற பையன் கவர்மெண்ட்டுக்கு இனி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படிலாம் இருந்திருக்க வேண்டிய பையன் தான். ஆனால் இவனை சூசைட் பண்ண வச்சுக்கான மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸுன்னு அந்த யூஎஸ் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்ன்னு தான் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, இங்கே பாருங்க, ஜஸ்ட் இப்போ வந்து அவன் ஜெயிலுக்கு 6 மாதம் முடிஞ்சு வந்திருக்கான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு ஃபேமிலி, ஐ மீன் 15 ஏஜில் இல்லை, முடிச்சு வந்த கடைசியில் எல்லாம் வந்திருக்கு, கேர்ள் ஃப்ரெண்டு அவங்க அப்பா அம்மா எல்லாருமே இருக்கிறாங்கல்ல, அவங்களோட வந்து ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கிறான். பட் ஆனால் அவன் வந்த டைமில் என்னாச்சுன்னா, நிறையா கம்ப்யூட்டர்ஸ் வந்து நிறைய ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் எதுவுமே பண்ணல அதுக்கப்புறம். பட் ஆனால் மற்றவங்க பண்ண கேஸ்க்கெலாம் இவனை சந்தேகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, இவன் தான் கண்டிப்பாக ஹேக் பண்ணியிருப்பான், இவனை தவிர வேறு யாரும் ஹேக் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒரு தடவை நாசாவே ஹேக் பண்ணியவனுக்கு இதெல்லாம் என்ன இந்த கம்பெனிஸ்லாம் ரொம்ப தூசி மாதிரி அப்படின்னு சொல்லி நிறையா
கிரைம்ஸ் இவன் பேரில் எல்லா கம்பெனியும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் வந்து நான் பண்ணல பண்ணலன்னு டினை பண்ணால் கூட யாருமே நம்ப தயாராக இல்லை. இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டில், அவனோட பிரதரோட வீட்டில், அவங்க அப்பா அம்மா இருக்கிற வீட்டில், எல்லா வீட்லேயும் தேடி தேடி தேடுறாங்க. ஏதாவது ஃபைல்ஸ் இருக்குதா, டாக்குமெண்ட்ஸ் இருக்கா, இவன் ஏதாவது மறைச்சி வச்சிருக்கானான்னு சொல்லி இவன் ஒரு குற்றவாளினே அவங்க நம்பிட்டாங்க. இதெல்லாம் இந்த மன உளைச்சலாம் அவனை தாங்க முடியாமல் அவன் வந்து 2008 சூசைட் பண்ணிக்கிறான். நவம்பர் 2008 சூசைட் பண்ணிக்கிறான். இந்த கதையை நான் ஏன் சொன்னேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இது வந்து ரொம்பவே எப்படி சொல்கிறது, ஒரு 15 பையனால் நாசாவை ஹேக் பண்ண முடியுமோ எனக்கு ஒரு அதிர்ச்சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது ஒன்று. செகண்ட் விஷயத்தில் முக்கியமாக நான் ரொம்ப இது என்ன பண்ணேன் தெரியுமா, அப்படி இருந்த பையனை ஒரு கவர்மெண்ட்டாக நினச்சி ஒரு நல்ல பாதைக்கு திருப்பி இருக்கலாம். பட் ஆனால் அவங்க அதெல்லாம் பண்ணாமல் எல்லா கிரைம்ஸும் இவன் தான் பண்ணியிருப்பான் இவன் தான் பண்ணியிருப்பான்னு சொல்கிறது, அவங்க சீக்ரெட் செக்யூரிட்டி வச்சது, அவனோட ஃபேமிலிஸ்லாம் வந்து எந்த ஒரு பர்மிஷனுமே இல்லாமல் அவனை தேட ஆரம்பிச்சது, இதெல்லாமே நான் ஒரு தப்பான இதாக ஃபீல் பண்ணுறேன். அவனை வந்து ஒரு என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி நாட்டோட டிஃபென்ஸ் செக்யூரிட்டிக்காக நீ ஒயிட் ஹேட் ஹேக்கராக வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி வந்து யூஎஸ் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், நாசாவாக இருக்கட்டும், அதுங்களோட வளர்ச்சி இன்னும் அதிகமாக இருக்கும். செக்யூரிட்டி லெவல் வேற இடத்து தொட்டிருக்குங்கிறத என்னோட கருத்து. உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது தோணுச்சுன்னா, இந்த ஜேம்ஸ் ஜோனத்தனை பற்றி ஏதாவது நீங்கள் அனுதாபமாக ஃபீல் பண்ணாலோ, இல்லை இவனுக்கு கிடைச்ச தண்டனை சரிதான் நீங்கள் ஃபீல் பண்ணாலோ கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். பை த வே, ரொம்ப நாளாக வீடியோ பண்ணல, என்னால் முடியல, எனக்கு உடம்பு சரியில்லை, இனிமேல் வந்து கண்டினியூஸாக வீடியோ பண்ணுறேன். பை.